தேவ நாமத்துக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளை குறித்து இரண்டாவது பகுதியாக நாம் இந்த இடத்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த அமளியான கடல் அலைகள் என்பது ஒரு ரேஜிங் வேவ்ஸ், அதாவது வைல்டு வேவ்ஸ்ன்னு சில மொழிகளில், மேக்ஸிமம் டிரான்ஸ்லேஷனில் வந்து வைல்டு போட்டிருக்கு, ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரேஜிங் போட்டிருக்கு. ரேஜிங்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு தண்ணீர் மூமெண்ட், அலைகள் என்று சொல்லலாம். இப்போது இந்த கடல் அலைகளில் அந்த அமளியான நிலைமையை எப்படி ஜெயிப்பது, இந்த போதகங்கள் எப்படி ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்குகிறது, ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமையை உண்டு பண்ணுகிறது, அப்படி ஒரு குழப்பமான நிலைமையில் இந்த போதகங்கள் இருக்குமே என்றால், ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குமே என்றால், அது ஒரு தவறான உபதேசங்களாக மாறிவிடுகிறதை பார்க்குறோம். ஆனால் இந்த கொந்தளிப்பையோ இந்த தவறான தன்மைகளையோ கண்ட்ரோல் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30:4 பாருங்கள், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார், தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார், பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார், அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரனுடைய நாமம் என்ன, அதை அறிவாயோ. அப்போ இந்த தேவனுடைய நாமம், அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன செய்கிறார், வானத்துக்கு ஏறி இறங்கினவர், தமது கைப்பிடிகளில் காற்றை அடக்கினவர், தண்ணீர்களை வஸ்திரத்தினால் கட்டினவர், பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர். அப்போ இந்த தேவனுடைய ஒரு மகத்துவத்தை நாம் அறிந்து அந்த ஒரு அப்படிப்பட்ட போதகத்துக்குள்ளாக நம்மை சிறைப்படுத்துவது ஒரு உயர்ந்த அனுபவம். சங்கீதம் 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அப்போ இந்த சமுத்திர ஜலம், இந்த போதகங்கள் எவ்வாறு இருந்தாலும், உபதேசங்கள் எவ்வாறு இருந்தாலும், இந்த சமுத்திரத்தை ஆளுகிற என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட எல்லா, ஏன்னா இந்த கடைசி நாட்களில் இவ்வாறு நிறைவேறும். இதை யூதா தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். இப்போ அடுத்த வசனத்தில் பார்த்தா ஏனோக்கை பற்றி சொல்லப்படுகிறது. ஏனோக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி யூதா இந்த கடைசி நாட்களில் நிறைவேறுகின்ற ஒரு தன்மையை தான் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட சகல காரியங்களும் நடக்கும், நிறைவேறும். ஆனாலும் சமுத்திரத்தின் பெருமையை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறவர் என் தேவனாக கர்த்தர். தேவர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அவருடைய ஆளுகை கீழே சமுத்திரத்தின் பெருமை இருக்கிறது. எப்படிப்பட்ட உபதேசங்களாக இருந்தாலும் அதற்கு மேலாக எழும்பி நிற்கிறவர், அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவர். அது என்ன அன்கன்ட்ரோலபிளாக இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், ஆனால் விட்டு வச்சிருக்கார். அப்போது இவைகளை எல்லாம் அவர் பாருங்க, அதன் 89:9 சங்கீதம், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறார், அதை கண்டிப்பாக அடக்குகிறார், அது ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். சங்கீதம் 42:7 பார்க்குறோம், உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு வருகிறது. ஆதியாகமம் 1:2 சிருஷ்டிப்பை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு லிட்ரல் ப்ரெசன்டேஷன், வெளியரங்கமாக ஒரு நடந்த காரியத்தை அப்படியே எழுதப்படுகிற ஒரு லிட்ரல் ப்ரெசன்டேஷன். ஆனால் சங்கீதம் 104 பார்த்தா இது வந்து ஒரு பொயட்டிக் வே, ஒரு கவிதை நடையில் எழுதப்படுகிறதான சிருஷ்டிப்பின் விசேஷங்கள்.
இப்போ இதில் இந்த 104வது சங்கீதத்தில் கொஞ்சம் கருத்துக்கள் நமக்கு அதிகமாக புரிகிறது. ஏனென்றால் அந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் சில இல்லஸ்ட்ரேஷனை உள்ளே கொண்டு வராங்க, கம்பேரிசனை உள்ளே கொண்டு வந்து அதனுடைய ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அப்போ பாருங்கள், உங்கள் மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அப்போது தேவனுடைய ஒரு காலங்கள், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது அந்தந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ரகசியங்களை தான் எபேசியர் 1 பார்க்குறோம். அந்தந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது வெளிப்படும் ரகசியங்கள், அது தேவ மகிமைக்கென்று வெளிப்படுகிற ரகசியங்கள். ஆகையினால தான் நம்ம அனுபவங்களை வைத்து பேசுவது நல்லதல்ல. நம்முடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, ஆகையினால இப்போ இந்த காலத்தை விட நான் ரொம்ப மேன்மையானவன், இவங்க மேன்மையானவங்க, அது தேவையில்லாதது. ஏனென்றால் அந்த மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். அதை தான் நாம் பார்த்தோம் 1 பேதுருவில், நம்முடைய நற்கிரியைகளும் நல்நடக்கைகளும் எல்லாமே அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அந்த மகிமைக்கு நம்ம அந்த அப்படி ஒரு சென்டர் ஆகிட்டோம்னா இங்கே நம்முடைய பர்சனல் பெருமை வந்து விடுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையில் நமக்கு தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம் நிற்போமே என்றால் மற்ற காரியங்களை என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு அன்பு. ஆனால் அதுக்காக தான் நான் செய்கிறேன், என்ன தேவன் மகிமைப்படுத்துவார் பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பாருங்கள், அதுக்காக நான் எதையும் செய்யலை, எதுக்காக ஓடக்கூடாது. ஸோ இப்படி நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் செம்மைப்படுத்துவது இந்த வேத வாக்கியங்கள். ஏனென்றால் இதில் இருக்கிற வசனங்களில் இருக்கிற மேன்மைகளை நான் அனுபவிக்க அனுபவிக்க நாம் ரியலாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நம்ம சிறுக ஆரம்பிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒருவேளை நம்ம பெருகலாம், ஆனால் இங்கே பூமியில் நாம் அதிகமாக சிறுக ஆரம்பிக்கிறத நம்ம உணர முடிகிறது. பாருங்க, அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நமக்குள்ளே நம்மை அதிகமாக அழகாக உருவாக்குகிறதை நாம் அனுபவிக்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல வெளிப்படுத்தின 21வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் எடுக்கப்படுகிறது, சமுத்திரம் நீக்கப்படுகிறது, சமுத்திரம் இல்லாமல் போகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு முடிவு வந்து விடுகிறது. இந்த உபதேசங்களுக்கும் இந்த போதகங்களுக்கும் கள்ளத்தனமாக கள்ள நோக்கங்களோடு வெளிப்படுத்தப்படுகிறதான எல்லா தன்மைகளுமே போயிடும். எவ்வளோ நல்ல ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போது தேவனுடைய இயற்கையின் தன்மைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வல்லமைகள், அவருடைய பொக்கிஷங்கள், அவருடைய ஐஸ்வர்யங்கள், அவருடைய மேன்மைகளுக்குள்ளே நாம் சுதந்திரத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது அதற்கு மேலே நமக்கு ஒரு மேன்மைகள் இல்லை. ஏன்னா அதுதான் மேன்மையான இடம். அப்போது இந்த முந்தின வானம் ஒழிந்து போகுது, முந்தினக்கு மேன்மைகள் எல்லாம் போய் நம்ம என்ன என்ன நிலைமை போயிடுறோம், புதிய ஒரு சிருஷ்டிப்பின் அனுபவங்களுக்குள்ளே நாம் செயல்படுகிறவர்களாக போகிறோம். ஆனால் அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு இன்றைக்கு நமக்கு நிர்மலமான ஆவி வரணும். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் பேதுருவும் யூதாவும் மோரர்லஸ், 2 பேதுரு 2வது அதிகாரமும் யூதாவும் மோரர்லஸ் நிறைய இதில் ஒப்பிடப்படுகிறது. நிறைய கம்பேரிசன், சேம் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய கருத்துக்களும் சருத்துக்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் பார்த்தா ஒரு தோராயமாக அந்த இடத்துல நான் சில பாயிண்ட்ஸ் எடுத்தேன் பாருங்கள். அதில் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக ஒரு காரியம் நடக்கிறது, அநீதத்தின் கூலியை விரும்பி. அப்போ அந்த ஒரு விருப்பத்தில் சில மாறுதல்கள் நமக்குள்ளே வருகிறது. அடுத்தது வஞ்சகமாய் நடக்கிறவர்களோடு ஐக்கியம் வந்துடுது, உறவு வந்துடுது. ஸோ அப்படி உறவு வரும்பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆத்மாவில் ஏற்படுகிற களங்கங்கள், நம்முடைய விருப்பங்கள் மாறுகிறதா, உறவுகள் மாறுகிறதா, அடுத்தது மாம்ச இச்சையோடு சேர்ந்த காம விகாரம் வரும்பொழுது நம்மளை அறியாமலேயே அசுத்த எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் வருகிறது. அப்போது இந்த அசுத்த உணர்ச்சிகளும் உறவுகளும் விருப்பங்களும் ஒரு தாறுமாறான ஒரு தன்மையை நமக்குள்ளாக சிருஷ்டிக்கிறது. இந்த அமளியான ஒரு கடல் அலைகளினுடைய நிலைக்கு நம்முடைய எண்ணங்கள் திருப்பப்பட்டுவிடுகிறது. அப்போது என்ன நடக்கிறது, ஆவியில் என்ன நடக்குது நமக்கு அப்படின்னும் நம்ம என்ன நினச்சிடறோம்னா, இந்த போதகங்கள், அந்த போதகர்கள், உபதேசங்கள் எல்லாம் என்னவாயிடுதுன்னா, ஒரு நாள் இன்பத்துக்காக அந்த ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றே நீ
நம்முடைய ஆவியில தவறான வார்த்தைகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அடுத்தது நமக்கு என்ன நடந்துருது, அந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம போதிக்கிற ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு மயக்கம் உண்டாகுகிறதாக, பொருளாசை என்ற மயக்கம், விபச்சார தன்மை வெளிப்படுகிறது. ஸோ போதனைகளில் களங்கங்கள் உண்டாகுகிறது, போதனைகளில் கலப்படங்கள் உண்டாகுகிறது. அப்போது இது வந்து இந்த இன்பம் உண்டாகுகிறது, கலப்படங்கள் உண்டாகுகிறது. அடுத்தது அகந்தையான வீண் வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் நம்ம போதனைகளில் வந்துடுது. அதில் வந்து மேட்டிமை வந்துடுது, பெருமை வந்துடுது, அகந்தை வந்து விடுகிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது சுயாதீனத்தை வாக்குத்தமாக நம்ம, அப்போ என்ன வாக்குத்தம் கொடுக்குறோம் பாருங்க. நம்ம வந்து தேவனுடைய வசனங்களை வந்து தவறான கான்டெக்ஸ்டில், தவறான இடங்களில் நமக்கு நல் மதிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வாக்குத்தங்களை கொடுத்துருது. ஸோ இது இவைகளெல்லாம் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள். அதுதான் அந்த அவமானங்களை நுரை தள்ளுகிற கடலலைகள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய கிரியைகள் என்ன ஆகுகிறது, கிரியைகளில் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தங்கள் வசம் வைத்துக் கொள்கிறது. அப்போ இந்த ஆத்மாக்களை சேகரிப்பதில், நான் ஆத்மாவை சேகரிக்கிறேன், ஆத்மாவை சேகரிக்கிறேன்னு சொல்லிட்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எப்படியாவது அவளை சேர்த்துக்கணும்னு சொல்லி சிலருக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறது. காம்ப்ரமைஸ் ஆகி அவங்கள உறுதியில்லாத ஆத்மாக்களை நான் கொள்ளை பொருளாக சேர்த்து கொள்ளுகிறேன். இது வந்து ரொம்ப எச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு உபதேசம். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தங்கள் வசமாக்கி கொள்வது, அந்த ஆத்துமாக்களை சரிப்படுத்தி சேர்த்து கொள்ளுங்க. அந்த உறுதி இல்லாதவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பாவத்தை விட்டோயாதவைகளான கனிகள், பேதுரு அதை எழுதும் பொழுது இப்படிப்பட்ட டேர்ம்ஸ் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. செம்மையான வழியை விட்டு விலகி தப்பி. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சில போதகங்கள் எல்லாம் சமீபத்தில் பார்த்தா அவங்க போய் மற்றவர்களோடு அந்த விக்கிரகத்துக்கு படைத்த பொருள்களை சாப்பிடுவதனால தப்பு இல்லை, உள்ளே போகிறது எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆகையினால நான் போய் அதை சாப்பிட்றேன். அதையும் பவுல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், உனக்கு தெரிந்து நீ போய் அந்த இடத்துல ஐக்கியப்படாத, பங்கு கொள்ளாத, நீ உன்னை காத்துக்கொள். அப்போ இந்த இடத்தில் நீ எப்பொழுது நீ அந்த பங்கை நீ வந்து வெளிப்படுத்துகிறாய், உன்னுடைய கிரியைகளிலே எப்போ கொண்டு வர, அதாவது அவர்களோடு ஒத்து போகி அவர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி. தேவன் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லலை, அதுதான் சொல்கிறாரு, தங்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தங்கள் வசப்படுத்தி கொண்டுகிற கிரியைகள், பாவத்தை விட்டோயாதவைகளான கண்கள். அப்போ நம்முடைய பார்வையே அங்கே தவறாக மாறிவிடுகிறது. உபதேசம் பண்ணுகிறவர்கள், போதிக்கிறவர்கள், தேவேத வசனத்தை, அப்போது இது எவ்வளவு வசனத்தை நாம் நிதானித்து வசனத்தோடு நம்மை ஒப்பிட்டு இதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுயத்தின் நிமித்தம் ஊழியர் செய்வோமே என்றால் நாம் சிலுவையை எடுக்கவில்லை என்ற அர்த்தம். என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நான் ஊழியம் செய்கிறேன், இல்லை என்றால் இந்த ஊழியத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு லாபம் வர வேண்டும், இந்த ஊழியத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் வர வேண்டும் என்று நான் செய்வேன் என்றால், நான் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன், ஒரு கருத்தரங்கு நடத்துகிறேன், அதில் என்ன நோக்கம் இருக்கிறது? நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கிட்ட தேவன் கொடுத்துருக்கிறாருன்னு கொடுக்குறேன். மிகவும் தெளிவாக நாம் கருத்தரங்கு நடத்தினாலும் சரி, சுவிசேஷ கூட்டம் நடத்தினாலும், என்ன கூட்டம் நடத்தினாலும், அதனுடைய நம்முடைய நோக்கம் என்ன, இது மிக முக்கியம். நீங்கள் சுவிசேஷ பணியை செய்தாலும், சமுதாய பணியை செய்தாலும், என்ன பணிகளை செய்தாலும், நீங்கள் ஊழியம் செய்கிறேன், வசனத்தை தூக்கி கொண்டு நான் இதை செய்கிறேன் என்றாலும், எதற்காக செய்கிறோம் என்பது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த லிபரேஷன் மினிஸ்ட்ரீஸ்ன்னு நிறைய பேர் நிறைய ஒரு பிலீஃப் இருக்குது, அவங்க வந்து பயத்தை போக்கும் ஊழியம் செய்கிற, நாங்கள் விடுதலையான ஊழியங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னாலும், அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் தேவனுடைய ஆவியை தேவனிடத்தில் தான் போய் சேரும், ஆவி எங்கேருந்து சிருஷ்டிக்கப்பட்டதோ அங்கே தான் போய் சேரும், ஆகையினால் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை,
இல்லை, தேவன் அந்த ஆவிக்கும் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆகையினால இது வந்து இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்துக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்கள். அப்போது தேவன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு ஞானம் என்றால், அப்போ பயம் வந்து அன்பு வந்து பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ பயப்படக்கூடாது. இந்த இடத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னா அது என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? ஒரு அப்பாவும் பிள்ளையும் இருக்கிறதுனால அப்பா கிட்ட நான் எப்படி வேணாலும் வாழலாம், சரி. ஆனாலும் அந்த அப்பாவுக்கு செலுத்த வேண்டிய கனம் இருக்கிறது, அதற்குரிய மரியாதை இருக்கிறது, அந்த அன்பு நிமித்தம் உனக்கு வருகிறதான சகலமும் அது உனக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணும். உறவை அது கட்டும், ஸ்தாபிக்கும். அந்த உறவை அது மேன்மைப்படுத்தும். அது அந்த நாமத்தை குலைக்காது, அப்பாவுடைய பெயரை அது தீட்டுப்படுத்தாது. ஸோ உன்னுடைய அன்பும் உன்னுடைய தைரியமும் உன்னுடைய மரியாதையும் எல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அது அந்த குடும்பத்தை அது வளர்க்கும், அந்த அந்த உறவை அது மேன்மைப்படுத்தும். ஸோ அதை களங்கப்படுத்துகிற எந்த ஒரு செய்கையும், பரிசுத்த குலைச்சலாக்குகிற எந்த ஒரு செய்கையும் தவறு தானே. ஆகையினால் நான் அது வந்து எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நான் என்ன வேணால் அவங்க செய்யலான்னு சொல்வது தவறு. தேவன் எவ்வளவு திட்டங்களை பண்ணி எவ்வளவு இந்த பரிசுத்தத்திற்காகவும் நீதிக்காகவும் அவருடைய ஆணையவே அவரே மாற்றக்கூடாது என்பதிலேயும், அதிலேயும் அன்புக்காக அவர் என்ன செய்கிறார் என்பதையும் எல்லாவற்றையுமே அவர் கணக்கு போடுகிறார், எல்லாவற்றையும் பொறுமையாக அவர் கையாளுகிறார். பாருங்க, யாக்கோபு 1 ஆறாம் வசனம் சொல்கிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கும். அப்போது ஒருத்தன் வந்து தேவனுடைய அன்பையும் அவருடைய உறவையும் அவருடைய மேன்மையையும் தவறாக ப்ரெசன்ட் பண்ணுறான், ஒரு போதிக்கிறான், உபதேசிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவரின் மேல் அவருக்கு சந்தேகம் வருகிறது. அதனால தான் அந்த ப்ரெசன்டேஷன் என்னவாகிடுது, அந்த போதனைகள் என்னவாகிறதுனா ஒரு தெளிவற்ற தன்மைக்குள்ளே வருது. இது உலக பிரகாரமாக நாம் சந்தேகப்படுகிறோம். அந்த சந்தேகமே ஒரு மனுஷனை வந்து ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு சந்தேகத்தினுடைய காரியங்கள் நடக்குமே என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய தாறுமாறுகள் வருகிறது, உறவுகள் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த மனநிலைமை என்ன என்ன எதுக்காக சொல்லப்படுகிறது, அவன் வந்து காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல், கடலுடைய அலைகள் எப்படி இருக்கும், அது கொந்தளிப்பாக இருக்கும், அமளியானதாக இருக்கும், இட் இஸ் ரேஜிங். அப்போது உபதேசிக்கிறவர்களும் போதிக்கிறவர்களும் தேவனுடைய நாமங்களை சொல்லுகிறவர்களும் தேவனை பற்றி வெளிப்படுத்துகிறவர்களும் யாரை விசுவாசித்து சொல்லுகிறோம்? தேவன் நம்ம சிருஷ்டிகரை விசுவாசித்து நாம் சொல்லுகிறோம். அப்போ அதை குறித்து தேவனை குறித்து நாம் சந்தேகப்பட்டு சொல்லுகிறது போல மாறிவிடும். நம் பூமிக்குரியவர்களை சிந்தித்து சொல்லுகிறது போல மாறிவிடக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய பேச்சுக்களிலே, நம்முடைய உபதேசங்களிலே, நம்முடைய சபையை நடத்துவதிலே, ஊழியங்களை ஸ்தாபிப்பதிலே. அங்க தேவனுடைய வருகையில் அநேக ஊழியங்கள் கைவிடப்படும். அதான் சொல்றாரு, அக்கிரம சிந்தைக்காரரே, நான் இவ்வளவு அற்புதம் செய்தேனே, இவ்வளவு கூட்டங்கள் நடத்தினேனே, இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னேனே, இவ்வளவு பேர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தேனே, ஓகே. ஆனால் உன்னுடைய சிந்தை அக்கிரம சிந்தை, உன்னை அறியேன், க்ளோஸ் பண்ணுறார்ல கதை. அதான் இந்த நியாய தீர்ப்பை நாம் நினைக்கும் பொழுது எதை அவர் நியாயம் தீர்க்கிறார், யாரை நியாயம் தீர்க்கிறார் பாருங்க. இதுதான் இந்த இடத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய ஒரு ஊழியங்களை செயல்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது. கிரியைகள் தாறுமாறாக இருக்கிறது. 2 Corinthians 4:2, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக. பாருங்க, தேவன் அழைத்த பந்தய பொருள், அவரை அறிகிற நம்மளுடைய இலக்கு என்ன? கொலோசேயர் 3:3 சொல்லப்படுகிறது. நம்முடைய இலக்கு வந்து என்னது? நம்ம எங்கே போய், நம்மளோட டார்கெட் என்ன? புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய அழைத்த அழைப்பு என்ன? நம்முடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் இருப்பது தான் நம்முடைய டார்கெட். ஏன்னா அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறார். நீங்கள் வேத புதிய உடன்படிக்கையில் எங்கே படித்து பார்த்தாலும் கிறிஸ்துவுக்குள் வரணும். கிறிஸ்து எங்கே போகிறாரு? தேவனுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள் போகிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து கடைசி ஜபத்திலையும் சொல்கிறாரு, பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்களும் நம்மளும் ஒன்றாக இருக்கணும், நானும் ஒன்றாக இருக்கணும். அப்போ எங்கே வைக்கிறாரு நம்மளை? இயேசு கிறிஸ்துக்குள் வைத்து தேவனுக்குள் வைக்கிறார். அதுதான் டார்கெட்டு, நம்முடைய அழைப்பு அதுதான். அப்போ அதுக்கு தான் நம்ம ஓடுறோமே தவிர, நாம் போய் எங்கேயோ இருக்கிறதுக்கு அல்ல. நம்முடைய அந்தஸ்து எங்கே? தேவனுக்குள். ஸோ இந்த டார்கெட்டு, அந்த பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். இதை தான் நான் அடையணும். இப்போ இந்த அந்தஸ்தை அடையணும், இந்த ஸ்டேட்டஸ் அடையணும். இது வந்து இதை விட ஒரு மேலான ஒரு பொசிஷனே யாருக்குமே கிடையாது, எந்த காலத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிடையாது. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு தான் ஒரே டார்கெட்டு, ஒரே நோக்கம், ஒரே சுதந்திரம், அது பிதாவாகிய தேவனுக்குள். இதை விட ஒரு மேன்மையான அந்தஸ்து வேற எந்த சிருஷ்டிகளுக்கோ, வேற எந்த ஒரு படைப்புகளுக்கோ இல்லை. அப்போ இந்த நிலையை நான் அடைவதற்கு, அந்த விசுவாசத்தை நான் காத்து கொள்ளுவதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து அந்தரங்க காரியங்கள், தந்திரமான தன்மைகள், அப்புறம் புரட்டுதல்கள் வந்து இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியங்கள் நமக்குள்ளே வருகிறது. ஸோ நம்ம தேறினவர்கள் யாவரும் எந்த சிந்தையில் இருக்க வேண்டும் என்றால், பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற சிந்தைக்குள் இருக்க வேண்டும். தேவனுக்குள் இருக்கிற சிந்தைக்குள் வரும்பொழுது அதுதான் நம்ம தேறினவர்கள் என்று நிர்ணயிக்கிறது. ஸோ அநேகர் வேறு விதமாக நினைக்க நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பணிந்தார். அப்போ இதிலிருந்து நம்ம விட்டு விலக வேண்டும் என்பது வேத வாக்கியங்கள் சொல்கிறது. இதைதான் ரோமர் 16:17-18 சொல்கிறார், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறுதல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நம்முடைய அழைப்பு இதற்கு விரோதமாக ஒரு உபதேசம் வந்தாலும் போதகங்கள் வந்தாலும் விட்டு விலகணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய அழைப்பு என்ன? தெளிவாக வேதத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் போகிறோம். கிறிஸ்துவும் நாமும் எப்படி ஒன்றாயிருக்கிறோம்? எப்படி ஒன்றாயிருக்கிறோம்? கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுதான் நம்முடைய அழைப்பு, இதுதான் பரம அழைப்பு. இந்த அந்தஸ்து தான் புதிய உடன்படிக்கையில் கொடுக்கப்படுகிறது. இதை தவிர வேற வாக்கு தத்துவம் இல்லை நமக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற நாம், இதற்கு நாம் பிரயாசங்கள் எடுக்கும் பொழுது, இதைவிட மேலான சுதந்திரம் வேறு ஒன்று இல்லாதிருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட கிருபையையும் அதற்குரியதான அழைப்பையும் அதற்குரியதான மேன்மைகளையும் அடைவதற்கு நாம் ஓடும் பொழுது, மற்றவைகள் எல்லாம் நமக்கு பின்னால் போயிடுது. அது நம்மளுடைய டார்கெட்டாக வரவே கூடாது. இதுதாங்க நம்முடைய உணர்வுகளிலே நம்மை பரிசுத்தராய் காத்து கொள்ளுவது. ஸோ இந்த இடத்தில் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற கடலலைகள், அமளியான கடலலைகளைப் போல எந்த உபதேசங்கள் காணப்பட்டாலும் அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி வாழ்த்துகிறேன். ஆமென்.